இல்ல நாமள காமங்கறது தான் போடுறா தானே கேக்கல அதா கேடுடா கேக்க அவர் எதுக்கு சத்தம் போடுறா இப்ப இப்ப துணியில இது நல்ல வசனம் அப்ப சத்தம் போடல அவர் எதுக்கு சத்தம் போடணும்னு கேக்குறீங்க ஏ காவலுக்காரன சத்தம் போடக்கூடாதா இப்ப நான் தனியா நின்று பாடிக்கிட்டு இருக்கேன் நான் அப்புறம் நான் யாரை போய் சந்திப்பேன் ஒரு ஆண்மகள் சத்தம் கேட்டாதே ஆமா ஒரு ஆண்மகள் சத்தம் கேட்டது அவரை சந்திக்க வேண்டுமே அப்ப கதை வரிசை நடக்கிறதுக்கு யார் நான் சந்திக்கணும் அவர் தானே கொடுத்து ஆகணும் சத்தமா பேசாது சத்தமா பேசாது அவர் காதல் எடுத்தா கோவப்படுவாருங்க ஏன் அவர் கோவப்பட்டு என்ன உதயம் பொறுத்து உத்தரவு போதா ஏன் அவர்லாம் கோவப்பட்டு எனக்கு என்ன ஆக போகுது உங்க நன்மைக்கு தான் சொல்றேன் அதுக்கப்புறம் ஆடு நன்னது ஓனா எது பொறுத்து போட்டு கேட்கிறேன் ஏன் அவர் கோமா இருக்காருங்க ஒரு கோமாரி கோவப்பட்டு எனக்கு என்ன ஆக போகுது கேட்கிறேன் நீங்க பார்த்த அறிகரன் வந்து கோமுக்கு முன்னாடி உள்ளாரு சரி இப்ப வந்திருக்க கோமுக்கு முன்னாடி உள்ளாரு நான் வரலாறு பி வரலாறு பிடிச்சிருக்கேங்க வரலாற்று அடிப்படையில கிமு கிபின்னு பிரிச்சிருக்காரு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு அப்ப வரலாற்று அடிப்பில் அது கூட பொருந்தும் ஆனா எந்த ஒரு வரலாற்றையும் கோமு கோபின்னு எங்கேயுமே இல்லையே கோமுக்கு முன்னாடினா கொரோனாக்கு முன்னாடி பார்த்த அறிகரன் வேற இப்போ கொரோனாக்கு பின்னாடி பார்க்கற அறிகரன் கொரோனால பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையெல்லாம் பெற்று கொரோனாக்கு முன்னாடி நீங்க அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க மேடையில கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்துக்கு பின்னாடி இல்லையா ஏன் இப்ப இந்த இரண்டு இந்த இடைப்பட்ட இரண்டு ஆண்டுகள்ல அப்படி என்ன அவர் இதாகிட்டாரு அதுக்கப்புறம் தான் நிறைய படிச்சிருக்காரு இப்ப என்ன படிச்சிருக்காரு புராணம் இதிகாசம் பப்புன்னு படிச்சு என்னென்ன ஆகும் போது ஒரு புராண பேசுனா ஒரு ராஜ பாட்டு போடலாம் இல்ல பொம்பளை வேஷம் போடுறாரு வள்ளி வேஷம் போடலாம் ஏன் ஒரு கோமாளி வேஷம் போட்டு என்ன அப்படி என்ன ஒரு புராணத்தை பேசி விடுவாரு எந்த புராணத்துல ஏற்ற பப்புங்கார புராணம் படிக்க கூடாதுன்னு எழுதியிருக்கா கூடாதுன்னு இல்ல ஆனா என்ன பிரயோஜனம் கேக்குறேன் உங்களை மாதிரி ஆளு சந்திக்கிற காண்டியே படிச்சாருங்கிறேன் எங்களோட கேள்வி கேட்டு எங்களை நிப்பாட்டுறதுக்காகவே அந்த திமுக சத்தம் போடலையா அவரு இப்ப தேவையில்லாம சிங்கத்து வாக்கில கைய விடுறியா ஒருவரை
நன்றி. அப்பா உலக அரங்கிலேயே இன்னைக்கு முதல் வல்லரசு நாடு இது அப்படின்னா அமெரிக்கா. ஏன்னா இப்போதைக்கு அந்த நாட்டில் எல்லாமே இருக்கு, பொருளாதாரமா இருக்கட்டும், விஞ்ஞானமா இருக்கட்டும், தொழில்நுட்பமா இருக்கட்டும், மருத்துவம், போக்குவரத்து எல்லாமே அங்க இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இல்ல, வரலாறு. ஏன்னா ஒரு நாட்டுடைய கலாச்சாரம் எதை வச்சு தீர்மானிக்கப்படுதுன்னா அந்த நாட்டுடைய வரலாற்று அடிப்படையில தான். ஏன்னா வரலாறு எப்படி தெரியுமா போதிக்கப்படுதுங்களா? ஏன்னா சுதந்திர இந்தியாவுக்காக போராடின முதல் பெண்மணியார் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா என்ன வரலாறு சொல்லுது? ஆனா ஜான்சி ராணி சொல்லுது. ஆனா ஜான்சி ராணி அம்மையார் முன்னாடியே 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராணி வேலுநாச்சியார் வாழ் எடுத்து போரிட்டதாக கதை உண்டு. அப்ப வரலாறு எப்படி மாற்றி வைக்கப்படுது? என்ன சொல்லுது? ரொம்ப முயற்சிக்கு எடுத்துக்காட்ட சொல்லுவாங்க. பார்ப்பா 17 தடவை கஜினி போர் எடுத்து வந்து வெற்றி பெற்றார் பாத்தியாப்பா. அப்ப பாருங்க முயற்சிக்கு எப்படி எடுத்துக்காட்டு அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஆனா 16 முறை உன அடிச்சு ஓட விட்டானே ஒருத்தன், அவனை பத்தி வரலாறு சொல்லுதா? கிடையாது. அப்ப எங்கே வரலாறு மறைக்கப்படுது முக்கியம். இது ஏன் சொல்றேன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கான ஒரு நாடே இல்லை. மனிதர்கள் வாழவே தகுதியற்ற ஒரு அடர்ந்த காட்டு பகுதியிலே அமெரிக்கா. அதன் பிறகுதான் அந்த 1000 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு அமெரிக்கா நாடு உருவாகி இன்னைக்கு உலகத்துல முதல் வல்லரசு. சந்தோஷம் தான், ஏன்னா முயற்சி எடுத்துக்காட்டு தானே. ஆனால் 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பேசக்கூடிய மொழிக்கு இலக்கணம் வைத்து பேசப்பட்ட ஒரே இனம் தமிழ் இனம் மட்டும்தான். அப்ப தமிழ் என்று சொல்லனா தலைநிமிர்கள் தான் என்கிற வாசகம் சும்மா பேச்சுக்காக சொன்னதில்ல, அதற்கான சான்று இந்த உலகத்துல எவ்வளவோ இருக்கு, அதற்கான அறிஞர்களும் இந்த உலகத்துக்கு எவ்வளவு இருக்காது. ஆனா அப்படி இருந்தாலும் கூட தமிழ் இந்த இனத்துக்கான அங்கீகாரம் இந்த உலகத்துல கிடைச்சிருக்கா? இல்ல. தமிழ்ல இருந்து மேல போனோம்னா மேல இருக்க வந்திக்க மாட்டேன், இல்ல அங்கிருந்து வந்திருக்கோம்னா வெளிநாட்டுல வந்திக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம்னா ஒரு சுருக்கமா ஒரு கதை ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு படம் எடுத்துட்டு நண்டு பிடிக்க கடலுக்கு போயிருக்காங்க. எல்லா இடத்தையும் சுத்தி திரிஞ்சு நண்டுகள் எல்லா நாட்டுல இருந்து உள்ள நண்டுகளை பிடிச்சிட்டு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப பொழுது நண்டுகளை படம் ஏற்கனவே ஒருத்தர் அவரை அறக்க பறக்க ஓடுறாரு. பார்த்தா அந்த மாலுமி கேட்கிறார், ஏப்பா இப்படி இப்ப உயிர் வர மாதிரி இப்படி போறி என்ன பார்க்க? பார்த்தா அவர் சொன்னாரா, ஐயா எல்லா நாடுகள்ல இருந்து எடுத்து வந்த நண்டுகள் உள்ள பாத்திரத்தை மூடி வச்சாச்சு, ஆனால் தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு போன அந்த நண்டு உள்ள பாத்திரத்தை மட்டும் மூடலப்பா. ஒருவேளை நம்ம மூடாம இருந்தா நண்டுகள்லாம் வெளியே தப்பிச்சு போய் நம்ம குடிச்சதெல்லாம் வீணா போயிடும். அதை மூடி நிக்கிறது தான் நான் ஓடுறேன் அப்படின்னு இவர் சொல்லு. நீ அதையெல்லாம் ஒண்ணு மூட வேணாம், நீ மூடிக்கு போ வேலை பாருன்னு இவர் சொல்லு. இவன் கடுப்பாயிட்டான், இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் மூடலான்னு போறேன், ஏன் தடுக்கிற உனக்கு புரிய வைக்கிறேன் சொல்லி கூட்டி போற. அவர் சொன்ன மாதிரியே எல்லா நாடுகள் கொண்டு போன நண்டு உள்ள பாத்திரமும் மூடி இருக்கு, ஆனா தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு போன அந்த நண்டு உள்ள பாத்திரம் மட்டும் மூடவே இல்லை. ஆனா ஒரு நண்டு கடல்ல போய் தப்பிக்கவும் இல்லை. ஒரே ஆச்சரியம் என்னடா, அதுக்கு பாத்திரம் தொடர்ந்துருக்கு, நண்டுகள் ஏறி தப்பிச்சதுக்கு மட்டும் ஒரு நண்டு தப்பிக்கலையே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு உச்சு பார்க்கும் பொழுது ஒரு நண்டு ரொம்ப தட்டு தடுமாறி திக்கி தசமாரி இவங்க மத்தியில இருக்கிறதுக்கு நம்மளாச்சும் வெளியில போய் பொழைச்சுக்குவோம் அப்படியே அவங்க தட்டு தடுமாறு மேல ஏறி வர வாப்பாட்டு வர நேரத்துல, ஏன்னா நாங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கோம், நீ மட்டும் எங்களை விட்டு வெளியில போய் பொழைச்சிருவியா அப்படின்னு ஒரு நண்டு சாராத்தன் இழுத்து விட விழுந்துருச்சு. எவ்வளவு இழுத்துட்டாலும் அவங்க நம்மதை இவனை இழுத்துட்டோம்ல, நம்ம ரொம்ப விவரமானாலும் நம்ம வெளியே தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு அவங்க தட்டு தடுமாறு மேல வெளியே வர அதுக்கு கீழே ஒரு நண்டு நீ அப்படி இருக்குது நீ என்ன வெளியில போற அவளை சாராத்தி இழுத்து விட. அப்ப மொத்தத்துல ஒரு நண்டு வெளியில போகல, அதுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நான் சுருக்கமா மேலோட்டமா சொல்றேன் விரிவாக சொல்லணுமா? சரி, அதுவே தமிழ் இனம் வீசப்பட்டிருக்கிற காரணம் இருந்தால் சந்திக்க வேண்டும். எப்ப அவருடைய புராண புயலோ இலக்கிய இடி நண்டியிலோ அதனால நீ நினைக்கலாமா? வரட்டும், அப்படிப்பட்ட புராண புயலை விரைவாக சந்திக்க வேண்டும். ஆக யாராக இருக்கிறார் இந்த பெண்மணி என்று சிந்தித்தார் யார் இவள்? Thank you.
வேஷம் நாரதன்ற உயர்ந்த கதாபாத்திரம் அத நீங்க வந்து சொல்லணும். ஏனா அரியரன்ற ஒரு மிகப்பெரிய தன்னிகரற்ற கலைஞர் மேல எனக்கு எந்த ஒரு விமர்சனமும் இல்ல. ஏனா நாடக கலை உலகத்துல சகலகலா வல்லவர்ன்ற பட்டம் மாமா அரியன் மாமா கதை உண்டு. என்னுடைய முதல் அரங்கேற்ற நாடகத்துல மாமா அரியன் மாமா தான் பப்பணும். ஏதாவது நடந்து பாரு, இந்த நாலஞ்சு பாட்டு பாரு, அந்த பகுதி மட்டும்தான் என்னுடைய முதல் அரங்கேற்றம் நான் பண்ணினேன். பண்ணிட்டு அந்த நாடகத்தை முழு நேர நாடகமாக மாமா முத்தப்ப மாமா நடிச்சாங்க. அப்ப என்னுடைய பகுதியெல்லாம் முடிச்சு இது மாதிரி நான் கீழே உட்காந்து நாடகம் பார்த்துருந்தேன். அப்ப முருகனை சந்திப்பதற்கு அப்ப யாராக ஒரு கிழவி வந்தாங்க. எனக்கு சந்தேகம், வண்டியில ரெண்டு பெண்கள் தானே வந்தாங்க, மூணாவது அந்த கிழவி எங்க பிடித்தாங்க என்று நான் கும்பலாக யோசிச்சு பார்த்தேன். என்னால கண்டே பிடிக்க முடியல. கடைசியில பொன்னாட பார்த்து வந்து ஐயா சொன்னார், இங்கே அவ்வளவு நடிக்கும் அண்ணன் அறியலை அப்படின்ற அளவுக்கு தன் உடல் மொழி தன் வாய் மொழி அனைத்தையுமே சுத்தமா மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்ணி கலந்த கலைஞர். அதனால என்ன சொல்றேன், அவர் தொழில் மீதோ அவருடைய அனுபவத்து மீதோ எனக்கு எந்த மாற்றுக்கு இல்லை. ஆனால் இந்த நாடகத்தை அவர் யாரு வரக்கூடிய காவலாளி இவ பெரும் காவலாளியா அல்லது காவலியை வாழியா இல்லை பெரும் காவலாளியா பார்க்கலாம். ஜாமி பயந்துட்டாரு. மற்றபடி வேலையெல்லாம் உலகம் ஏறி வந்த
இதுதான் மனுஷன் வாழ்க்கை. மனுஷன் இங்க வரலாம், திரும்ப கிளம்பிடலாம், வரமாட்டெல்லாம் ஆரம்பிக்க முடியாது. எவன் வந்து கூப்பிடும் போது போயிட்டு வா அடுத்த வாரம் வரோம்னா கேட்பானா, செவில் அடிச்சு விட்டுட்டு போவேன். ஒரு 5000 10000 பணம் தான் உங்க அங்கெல்லாம் பூலோகத்துலதான் அங்க செல்லாது. சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் ஒரு சொத்து வராது. அம்பானியா இருந்தாலும் அம்மனக்குட்டியாத்தான் போவாங்க. எம்பது சொத்து பூமிக்குள்ள போவாங்க. அது அமையதான் இவன் வருவா போவேன் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுருவேன். அதுக்குள்ள இந்த மனசை போய் ஆடுற ஆட்டம். அப்பப்பா பாப்பா நான் பெருசு நீ பெருசு அது என்னது இது உண்ணுது எதுடா உள்ளது வரையில எப்படி வந்து அப்படிலாம் போகிறேன். அதுக்குள்ள என்ன அப்படி ஆவ 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 அலையிறேன் பாரு. பாப்பா வந்து சொல்கிறேன் வாழ்க்கை வரப்போறேன். இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத என் ஆரோக்கிய தெய்வம், என் நன்கு உடம்புறவா சகோதரர், என் உடலிலும் உயிரிலும் ஒன்றாக கலந்தவர் அன்பு அண்ணன் நாரதர் ஆறுமுகம் அண்ணாதவர்கள் நினைவாக வருவா என்று அன்பை குறித்து அவர் ஒரு பாடல் பாடத்துறை கேட்டிருக்கிறார்கள். கருணாசலத்திலே வரும்பொழுது கண்டிப்பாக அவருடைய பாடலை பாடிக்கொண்டு தான் வருவேன். இப்போவும் அவர் நினைவாக்க அந்த பாடலை பாடிட்டுருக்கேன். அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எப்பவும் மறக்க முடியாது, மறக்கிறதுக்கு எதுவும் இருக்கு, எப்பவுமே நினைச்சிக்கிட்டே தான் இருக்கு. அவருடைய நினைவு எப்பவுமே மாறாத மனசில் அன்பு உள்ளங்கள் இந்த நல்ல குழந்தை நேரத்தில் அவரை நினைவுப்படுத்திருக்கீங்க. அவருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நினைவு வணக்கம் வணக்கம். அதைத்தான் சொன்னால் காதோ நரச்ச முடி கதை முடிவை காட்டுது. பட்டுக்கோட்டையை அழகா சொன்னேன் பாருங்க. இன்னும் என்ன அர்த்தம், மனிதனுக்கு நிறை திரை பிணி மூப்பு சாக்காடு என்ன வருஷம் வரும் சொல்ல நிறை அதான் முத கதோர நரைச்சிருச்சுன்னா நம்மளால் நினைப்பேன் ஆய் நம்ம வைக்கல் முடிச்சு விட்டாங்க கவனமாக இருக்கணும். உள்ள விட்டுலாம் கூப்பிடுவேன் அவடா இந்தா அந்த வீட்டை நீ எடுத்துக்க, இந்த தோட்டத்தை நீ எடுத்துக்க, அப்பா இந்தா இந்த சொத்தை நீ எடுத்துக்க, எல்லாம் முடிச்சுக்கிட்டீங்களா அப்பா, எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன், எப்போ கூப்பிட்டாலும் பணம் பெறுத்து நான் ரெடியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு ரெடியாக இருக்கேன். அதுதான் முதல் நோட்டீஸ் புரியுதா. நான் இன்றைக்கி நம்மளால் அப்படியே இருக்கேன், அவன் நிறைய வந்துச்சுன்னா நம்மளால் பார்க்குறேன் கண்ணாடி இருக்கேன் உடனே ரைட்டரா லவுக்குன்னு கையை வாங்கி அடிச்சு விட்டு இவன் பதிவு நோட்டு செஞ்சுக்கிறேன் வர முடியாது போகணும். ஆனால் அந்த நோட்டீஸ் எங்கே செல்லாதுன்னு அந்த முண்டை போயிருக்கு தெரியல என்ன ஒன்று சொல்கிறேன். அதுதான் மாய வாழ்க்கை. அதனால தான் சொன்னான் திரை கண்ணு லேசாக மங்கும் யாருப்பா தொடராஜா கிட்ட வந்தால் தான் தெரியும். அதுதான் திரை ரெண்டாவது மட்டும் சேர்ந்தா. அப்புறம் பிணி அப்புறம் மூப்பு வயசாக அப்புறம் சாக்காடு பரிசா போச்சு வேண்டியதான். இதை வரிசையாக வரணும்னா கவனமாக இருந்துக்கணும்னா குடி சிக்கம் இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம். காலம் கலந்துக்கிட்டே இருக்கு கப்பலை ஏதாவது போட்டு விட்டு கப்பலை அடிச்சு வேலையை பார்த்து முடிச்சு விட்டுப்பா. வயசு இருக்கும் போது எதையும் செய்தாத்தான். அதுக்காக சொன்னா அப்பயே அந்த சொத்து இதெல்லாம் பிரித்து கொடுக்குறது சரி வேற எதுவும் ஏற்பாடு அதான் பார்த்துக்கோங்க. பிள்ளைய கட்டி கொடுப்பா அவனை கட்டி கொடுவான் அவன் கொண்டாட்டி வைக்கிறேன். நரம்பக அதனை எப்படி கூப்பிடும் ஆமாண்ண அந்த வேலை பார்க்குறேன். மாமா மயனுக்கு அப்பா அந்த பிள்ளைக்கு அவனை சேர்த்து விடுறேன்னா அப்புறம் நம்ம அம்மாவை பார்க்கணும் தான் தப்பே கிடையாது. ஏதோ ஒரு சத்தம் சத்தம் இல்லையா நாராயணாயணம் பாராயணம் சத்தம் கிடைச்சா. இந்த சத்தம் எங்கடா இருக்கு பார்க்கறேன். ஒரு உருவம் தொலை தூரத்தில் வித்தியாசமான புரியல. மண்டையில் ஒரு பொண்டை, கையிலே காயடிக்கும் கட்டை, இடுப்பில் ஏகே பாட்டு செவன் துப்பாக்கி, இதையெல்லாம் பார்த்தா ஒருவேளை சந்தனப்பட்ட வீரப்பன் குழந்தையா மேனா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. பாட்டு பார்க்க யாராக இருந்தாங்க